ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். நாங்களும் இங்கே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஏர்லி மார்னிங்லேருந்து விலாக் எடுத்துகிட்ருக்கோம். நான் எழுந்திரிக்கும் போது வந்து மணி பார்த்திங்கன்னா ஒரு 4:30 இருக்கும். ஸோ 4:30 வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருட்டாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு வீட்டில் லைட் இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு அப்படி காமிச்சிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பேக் சைடில் வந்து ஜன்னல் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் சேஞ்ச் வந்தோடனே பார்த்திங்கன்னா நம்மளோட ருட்டீன் வந்து எப்போதும் போல் ப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் வந்து வந்துடுவேன். ஸோ இதான் என்னோடய மார்னிங் எப்போவுமே எழுந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஜன்னலை வந்து நான் எழுந்து வந்தோடனே ஃபஸ்ட் திறந்துடுவேன், ப்ரெஷ் பண்ணிட்டு வந்துட்டு. ஏன்னா நம்ம இப்போ பின் கதவு அப்படின்னு சொன்னால் நம்ம பின் கதவு வந்து ஓப்பன் பண்ணலாம். பட் பின் கதவு இல்லாதனால நான் வந்து இந்தமாரி ஜன்னலை வந்து எழுந்து வந்தோடனே நம்ம எத்தனை மணிக்கு எப்போ எழுந்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த ஜன்னலை தான் நான் ஓப்பன் பண்ணிவிடுவேன். ஸோ சொல்லுவாங்கள்ல அந்த ஸ்ரீதேவியோட அக்கா அப்படின் சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து ரொம்ப நல்லதும் கூட. இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா மெயின், நாங்கள் ஆக்சுவலாக வந்து மெயினில் தான் இருக்கோம். ஸோ மெயின் ரோட்டில் மேலே தான் அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:00 இருக்கும். நான் வந்து வீடு எடுக்கும்போது அங்கங்கே வந்து ஒரு 2-3 பைக் அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ அந்த மார்னிங்கில் வந்து நம்ம அந்த போய் நின்று அந்த காற்று சுவாசிக்கிறதே அவ்வளோ நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு அன்றைக்கி ஃபுல்லாக டேவே வந்து ரொம்ப ஹாப்பியாக போகும். நீங்களும் இதுமாரி வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதுமாரி வந்து அதுவும் வந்து நம்ம நின்று நம்ம வந்து இந்த ரோட்டில் வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மாதிரி எம்டியாக இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி சவுண்டு எதுவுமே இல்லாமல் சத்தமே இல்லாமல் அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கும். அது வந்து இருக்கிறதுலே ரொம்ப பெரிய விஷயம். நம்ம அந்த மாதிரி நின்று அந்த ரசிக்கிறது. ஸோ நான் அப்படி தான் வந்து நின்று நல்லா வந்து ரசிச்சுட்டு இருந்தேன். ஒரு 10 மினிட்ஸ் கிட்டே நின்றுட்டு இருந்தேன். ஸோ அடுத்தது நம்ம இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். கொஞ்சம் தான் நின்றுட்டு நல்லா வந்து ரசிச்சுட்டு அப்படியே வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ வாசலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து உப்பு போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு தான் வந்து நான் தொடச்சிட்டு கோலம் போட்டிருக்கேன். கலர் கோலம் போட்டிருக்கேன் இன்றைக்கி. ஸோ வெள்ளிக்கிழமைங்கனால கொஞ்சமாக வந்து கலர் போட்டு விட்டு அழகாக கோலம் போட்டிருக்கேன். இதுமாரி வந்து நான் வெள்ளிக்கிழமை வந்து வெள்ளி செவ்வாய் அந்தமாரி கலர் வந்து கொஞ்சமாக போடுவேன். காவி ஆக்சுவலாக இல்லை, அதனால் வந்து போட்டிருக்கேன். அதுமாரி வந்து நான் விளக்கும் வந்து ஏற்றிட்டேன். ஸோ சின்னதாக ஒரு மகள் விளக்கும் வச்சுருக்கேன். அப்பார்ட்மெண்ட்ங்கிறனால நமக்கு இங்கே வேறு எதுவும் வைக்க முடியல. ஸோ அதனால் வந்து சின்னதாக ஒரு அகல் விளக்கு ஏற்றிட்டு சூரியனுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு ஷ்டி அக்ஷயம் வந்து நான் எழுதி வைப்பேன். அதுமாரி தாமரைப்பூ அப்புறம் வந்து ஸ்வஸ்திக்லாம் போட்டு கோலெல்லாம் நைட்டே போட்டுருவேன். ஆக்சுவலாக நம்ம நைட்டே க்ளீன் பண்ணுறதுனால நைட்டே வந்து நான் அதெல்லாம் எழுதிட்டு கோலம் போட்டுருவோம். ஸோ மார்னிங் ஏஞ்ச் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வச்சுருவேன். ஸோ தண்ணி வச்சுட்டு தண்ணி வந்து ஒரு சொம்பு ஃபுல்லாக குடிப்பேன். தண்ணி காலையில் ஏஞ்சி குடிக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ நான் இது ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது தான். இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா பாலையும் வந்து நான் எடுத்து வச்சிருவேன். ஸோ தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன். ஸோ குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம ஸோ அதுமாரி குளிச்சுட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து காஃபி குடிச்சிருவேன். ஏன்னா எனக்கு காஃபி குடித்தா தான் அன்றைக்கி டேவே கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நான் நார்மலாக வந்து காஃபி குடிச்சிட்டு நான் என்னோடய பூஜை வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ வெள்ளிக்கிழமை நம்ம நான் வந்து சீக்கிரம் இதுமாரி 4:30 எழுந்திரிச்சிட்டு பூஜை பண்ணுறதுக்காகவே சீக்கிரம் எழுந்திரிச்சிடுவேன். ஸோ நான் வெள்ளிக்கிழமை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்தமாரி வந்து எல்லா விளக்கும் ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இந்த 5 முகம் விளக்கு இருக்கு இல்லையா. ஸோ குத்து விளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷம். ஸோ கோலம்லாம் வந்து போட்டுட்டு தாமரை கோலம் அப்புறம் வந்து இருதய கமல கோலம் அப்புறம் வந்து சாமிக்கு வந்து பால் வந்து நெய்வேத்தியமாக வச்சுருந்தேன். ஸோ அதில் பாலில் வந்து கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டு வச்சுட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நெய் விளக்கு தான் ஏற்றிருக்கேன். நெய் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை மீது வந்து நம்ம காலைல பண்ணுறது. எல்லா விளக்கும் நான் அன்றைக்கி ஏற்றி வச்சுருவேன் காலைல. அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம ஏற்றுறது ரொம்ப நல்லது. நெய் விளக்கு தான் நான் ஏற்றி வச்சுருக்கேன், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்றைக்கி சுக்கரவரை நமக்கு வெள்ளிக்கிழமை 6-7 வரும்ல. ஸோ அந்த டைம்லேயும் வந்து நான் வந்து விளக்கு நல்லா வந்து ஏற்றி எல்லா பூஜையும் பண்ணிடுவேன். கனகதார ஸ்தோத்திரம் சொல்லுவேன், 108 அஷ்டலட்சுமி எல்லாமே பூஜை பண்ணி முடிச்சிடுவேன். அதுமாரி சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் வச்சுருவேன். ஸோ வெள்ளிக்கிழமை நம்ம சக்கரை பொங்கல் வச்சு படைக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளோட குலதெய்வத்துக்கும் வச்ச மாதிரி இருக்கும். அம்மன் எல்லாருக்கும் சேர்ந்து வைக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வத்துக்கு வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி காலைல வச்சுருவேன். கொஞ்சம் தான் செய்வேன், ரொம்ப செய்ய மாட்டேன். ஏன்னா நம்ம சாமிக்கு
செஞ்சுட்டு ஆளுக்கு ஒரு கரண்டி இருந்தால் போதும், ரொம்பவும் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல். ஸோ அன்றைக்கி வந்து காலையில் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அதுக்கு வந்து தொட்டிக்கு வந்து சாம்பாரே வச்சுட்டேன். ஸோ மத்தியானத்துக்கு சாம்பார் வச்சுட்டேன்னா இது எல்லாமே நான் வந்து 8 மணிக்குள்ளே செஞ்சு முடிச்சுருவேன் என்னோடய வேலையெல்லாம். ஏன்னா நான் 8 மணிக்கு சமைச்சு முடிச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போவேன். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் வந்து கோயிலுக்கு போவேன் அப்படிங்கிறனால ஒரு 10 மணி 10:30க்குலாம் கோயிலுக்கு போவேன். ஸோ ராகாலுக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே சமைச்சு முடிச்சுருவேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸு, எனக்கு மட்டும் ஓட்ஸ் பொங்கல் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் வந்து இப்படி தான் வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது. வெள்ளிக்கிழமை என்னோடய ரொட்டீன் வந்து இப்படி தான் இருக்கும். நான் ஏன்னா வந்து கோயிலுக்கு போகிறதுனால காலை 8 மணிக்கெலாம் செஞ்சு வச்சுருவேன். ஏன்னா பசங்க ஸ்கூலுக்கு போவாங்க இல்லையா, ஸோ அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா சாதமும் வச்சுட்டேன். ஸோ சாதம் வச்சுட்டேன். ஸோ தொட்டுக்கு மட்டும் இன்றைக்கி சைட் டிஷ் எதுவுமே பண்ணலை, ஏன்னா பாவக்காய் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை செய்ய முடியாது. ஸோ அதனால் பாவக்காய் அதனால் அப்படியே வச்சுட்டேன். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு அதுமாதிரி வந்து கொண்டக்கடல வந்து வேக வச்சு கொஞ்சோண்டு தாளிச்சு போட்டு அதில் வந்து தேங்காய் திருவி போட்டு பசங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். நான் வந்து இப்படி தான் வந்து என்னோடய டே ஃபுல்லாக போகும். நான் காலைல போயிட்டு சமைச்சு முடிச்சுட்டு 8 மணிக்கெலாம் முடிச்சுட்டு வந்து ஸோ 8 மணிக்கெலாம் வந்து சமைச்சு முடிச்சுட்டு நான் உட்காந்துட்டு ஒரு 10 மணிக்கு வந்து நான் கிளம்பிடுவேன் கோயிலுக்கு. ஸோ இப்படி தான் வந்து என்னோடய ரொட்டீன் போகும். ஸோ 10 மணிக்கு போனோம்னா 11:00-11:30 வீட்டுக்கு வரதுக்கு, ஏன்னா கோயிலுக்கு ரொம்ப தூரம் இருக்கும். ஸோ கோயிலுக்கு போயிட்டு துர்க்கை அம்மனுக்கு வந்து விளக்கெலாம் போட்டுட்டு ஈவினிங் மதியானம் வந்துடுவேன். ஸோ வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் பசங்க வந்துடும். இந்தமாரி வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துட்டு இப்படி தான் என்னோடய டெய்லி ரொட்டீன் போகும். உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.